குடும்பத்தையும் ஒரு கையில புடிச்சுக்கிட்டு தான தர்மத்தையும் ஒரு கையில புடிச்சுக்கிட்டு இறை பாதையில பயணம் பண்றதுன்றது சின்ன விஷயமே கிடையாது, ரொம்ப பெரிய விஷயம் அது. நம்பியவனுக்கு கசப்பு கொடுப்பான், நம்பாமல் தவறு செய்பவனுக்கு இனிப்பு கொடுப்பான். இதெல்லாம் ஏத்துக்க முடியுதா? உங்களோட வாழ்க்கையில எதை நீங்க விடாம பண்ணணும் அப்படின்னு வந்து கேட்டீங்கன்னா 100% நிச்சயமாக அன்னதானம் செய்ய வேண்டும். எவ்வளவு பெரிய கோடீஸ்வரனா இருங்க, எவ்வளவு பெரிய பிசினஸ் பண்ணுங்க, நீங்க எவ்வளவு பெரிய ஆளா இருங்க, இறைவன் அதை பார்க்கலையே. அவர் எதை பாக்குறாரு? உன் டைம்ல நீ சம்பாரிச பணத்துல இன்னொருத்தனுக்கு உதவி பண்ணியா, இதைத்தானே பாக்குறாரு. எஸ்ஆர்னோ, நான் இது பண்ணா எனக்கு அது கிடைக்கும்னு எதிர்பார்த்து பண்றதுக்கு பேர் எப்படி தர்மம் ஆகும்? அதுக்கு பேர் பிசினஸ் தானே. குருஜியோட லாஸ்ட்டு ஒரு 2 days வீடியோ பார்த்தேன். ரொம்பவும் ஓப்பனாக இதாக பேசிட்டார். அவர் சொல்கிறது உண்மை இருக்குது. கண்டிப்பாக நானும் தீட்சை வாங்கினப்ப இருந்து ஆக்சுவலி மெடிடேஷன் பண்ணதில்லை நான். ஏன்னா நான் என் மைண்ட் அதுக்கு போக மாட்டேன்து, வெரிய சர்வீஸ் மைண்டாகவே போகுது. பட் ஆனால் ஹிமாலயா போயிட்டு வந்த பின்னாடி அன்னைக்கு குருஜியும் கிட்டே கூட நான் சொன்னேன், 10 நிமிஷம் உக்காருங்க, நீங்கள் உக்காந்து பண்ணுங்க அப்படின்னு சொன்னார். இப்போ நான் நீங்கள் நம்புகிறீங்களோ இல்லையோ, ஃபஸ்ட்டு ஒரு 1/2 hour உக்காந்து பண்ணுவேன். இப்போ அதுக்கப்புறம் எனக்கு எவ்வளோ நேரம் நீடிச்சு போகுதுன்னு எனக்கே தெரியல. அந்த அளவுக்கு ஒரு அந்த டெய்லியும் அந்த டைம் வந்தால் போதும், நான் ஆக்சுவலி ஆஃப்டர்நூன் பண்ணுவேன், ஒரு 2 o'clock மேலே தான் பண்ணுவேன் மெடிடேஷன். ஸோ அந்த டைம் வந்தால் போதும், ஆட்டோமேட்டிக்லி என்னை இழுத்துட்டு போய் எங்கள் உட்கார வச்சு எனக்கு எவ்வளோ வேலை இருந்தாலும் மெடிடேஷன் பண்ண வைக்குது. அவர் சொன்ன வழியில் கண்டிப்பாக நாங்கள் மாறிட்டு வரோம். குருஜிக்கு சொல்லுங்கள், அவங்கள கவலைப்படாதன்னு சொல்லுங்கள். கண்டிப்பாக அவருடைய உழைப்பு என்றைக்குமே வீண் போகாது. எங்களை மாதிரி நிறைய பேரை மாற்றிருக்குண்ணா, அது நிறைய பேரை நல்ல விதத்தில் மாற்றிருக்கு. அவருடைய பேச்சை கேட்டு நாங்கள்லாம் ரொம்ப இது பண்ணியிருக்கிறோம், சேஞ்ச் ஆனவங்க. கண்டிப்பாகண்ணா, நன்றி நன்றி நன்றிங்கண்ணா. குருவே சரணம். குருவே சரணம். அனைவருக்கும் வணக்கம். ஆல்ரெடி நம்ம அனௌன்ஸ் பண்ண மாதிரி வருகின்ற செப்டம்பர் 28 முதல் அக்டோபர் 3 வரை கிட்டத்தட்ட 5-6 நாட்கள் அந்தமான் நிக்கோபார் ஐலாண்ட்ஸுக்கு முழுக்க முழுக்க கடல் சக்தியை வைத்து நமது குண்டலினி ஆற்றலை மேலெழுப்பக்கூடிய ஒரு அற்புதமான ஒரு பயணத்தை வந்து தொடங்க இருக்கிறோம். ஸோ விருப்பமுள்ள நபர்கள் கீழே உள்ள காண்டாக்ட் நம்பருக்கு காண்டாக்ட் பண்ணி உங்களது பெயரை இந்த மகா யாத்திராவில் முன்பதிவு செய்து கொள்ளலாம். அது மட்டும் இல்லாமல் வருகின்ற செப்டம்பர் 9 2023 வருடம் துபாயில் வந்து பார்த்தீங்க அப்படின்னா 1 நாள் பரம்பொருள் யோகம் வகுப்பை வந்து கண்டக்ட் பண்ணுறோம். ஸோ துபாய், அபுதாபி, ஷார்ஜா மற்றும் அதை சார்ந்த பகுதியில் இருக்கிறவங்க இந்த பரம்பொருள் யோகம் எனக்கூடிய அற்புதமான சக்தி பெற்ற தீட்சையை பெற வேண்டும் என்று நினைப்பவர்கள் உங்களது பெயரை கீழே உள்ள காண்டாக்ட் நம்பர் காண்டாக்ட் பண்ணி முன்பதிவு செய்து கொள்ளலாம். இப்போ எதனால தவம் வந்து செய்ய சொல்கின்றார்கள்? தவம் ஏன் இவ்வளவு அவசியம்? இந்த தான தர்மத்திற்கும் தவத்திற்கும் என்ன சம்பந்தம் உண்டு? ஏன் தானமும் தவமும் 2 கண்களாக இருக்க வேண்டும் என்று ஏன் சொன்னார்கள்? தானமும் செய்யணும், தவமும் செய்யணும், ரெண்டு கண்ணா இருக்கணும்னு சொல்றாங்க. ஏன் அப்படி சொல்றாங்க, என்ன காரணம்? தவம் செஞ்சீங்கன்னா குணம் இல்லாம போறதுக்கு நிறைய வாய்ப்பு இருக்கு. தானமும் சேர்ந்து செய்தீர்கள் என்றால் குணம் உங்களை எந்த சூழ்நிலை போனாலும் காப்பாத்திடும். அதனாலதான் தானத்தையும் தவத்தையும் சேர்ந்து செய்ய வேண்டும் என்று கூறுகின்றார்கள். ஓ, தானத்துல மிஸ் ஆனா தவத்துல தப்பிச்சிடலாம், தவத்துல மிஸ் ஆனா தானத்துல தப்பிச்சிடலாம். ஏதோ ஒண்ணு மட்டும் பிடிச்சிட்டு இருந்தீங்கன்னா மிஸ் ஆக சான்ஸ் இருக்கா இல்லையா? அப்ப என்ன பண்ணணும்? ரெண்டையும் விடாம பண்ணணும். அப்பப்போ டைம் கிடைச்சாலும் கேப் கிடைச்சாலும் பயிற்சிய விடாம கண்டினியூ பண்ணணும். எப்ப நீங்க பயிற்சியை விடாம கண்டினியூ பண்ணலையோ கண்டிப்பாக இந்த மாய உலகத்துல மறுபடியும் சிக்கிப்பீங்க. இப்ப இன்னைக்கு 1 நாள் ஃபுல்லா கிளாஸ் கேட்பீங்க, வீட்டுக்கு போனேனே மறுபடியும் உங்களுக்கு பிடிச்ச மாதிரியே வாழ்வீங்க. நீங்க இந்த மனம் வந்து ஈஸியா உங்களை ஏமாத்திடும், நீங்க நினைச்சு பார்க்க முடியாத அளவுக்கு இந்த மனம் உங்களை ஏமாற்றி விடும். அப்ப என்ன பண்ணணும்? இந்த மனம் உங்களை எப்படி மாற்றினாலும்
இதனால தான் டெய்லி வீடியோ போடுறது. நீங்கள் எப்படியும் ரூட் மாறிடக்கூடாது, இந்த பாதையிலேயே வரணும், பயணம் பண்ணணும், உங்களோட மைண்ட் செட் சேஞ்ச் ஆகிடக்கூடாதுன்னு டெய்லி வீடியோ போடுறதுக்குண்டான காரணம் என்ன? நீங்கள் ரூட்டு மாறி போயிடக்கூடாதுன்றது. மாயை ரொம்ப பெருசு. நான் என்னைக்கோ ஒரு நாள் வந்து பேசுகிறேன், ஆனால் இந்த உலகம் ரொம்ப பெருசாக இருக்குது. அவங்களுக்கு வேணுங்கிற வேலையெல்லாம் பண்ணிகிட்டு இருக்காங்க. நீங்கள் உங்கள் குடும்பத்தை பார்க்க வேண்டியது இருக்குது, லோன்ஸ் கட்ட வேண்டியது இருக்குது, சம்பாதிக்க வேண்டியது இருக்குது, பொண்டாட்டி பிள்ளைங்களை கரை சேர்த்த வேண்டியது இருக்குது. இவ்வளோ பெரிய கடமைகள் இருக்கும்போது குடும்பத்தையும் ஒரு கையில் பிடிச்சிக்கிட்டு, தான தர்மத்தையும் ஒரு கையில் பிடிச்சிக்கிட்டு இறை பாதையில் பயணம் பண்ணுறதுன்றது சின்ன விஷயமே கிடையாது, ரொம்ப பெரிய விஷயம் அது. வேற வழி இல்லை. இப்போ நமக்கு பொறுப்பு வந்துருச்சு, நம்ம என்ன பண்ணணும்? அன்பாக இருக்கும்போது இறைவனின் ஆசீர்வாதம் கிடைக்கிறது. இறைவனின் ஆசீர்வாதம் எப்போ கிடைக்கிறியோ அப்போ வந்து நீங்கள் எந்த சூழ்நிலையிலும் 100% ஜெயிக்க முடியும். கொஞ்சம் ஏமாந்து போகிற மாதிரி இருந்தால் கூட ஜெயிச்சிருவீங்க. இறைவன் எப்படிப்பட்டவர் தெரியுமா? நம்பியவனுக்கு கசப்பு கொடுப்பான், நம்பாமல் தவறு செய்பவனுக்கு இனிப்பு கொடுப்பான். இதை தான் ஏற்றுக்க முடியுதா? நம்பியவனுக்கு என்ன கொடுக்குறான்னா கசப்பு கொடுப்பானா, நம்பாமல் தவறு செய்பவனுக்கு இனிப்பு கொடுப்பானா? இப்போ நீ எல்லாம் பார்த்தவனே என்னடா அவன்லாம் இப்படி இருக்கிறான், இவனுக்கெல்லாம் இப்படி இது நடக்குதான்னு தெரியும். ஆனால் இறுதியில் கசப்பு மருந்தாகும், இனிப்பு விஷமாகும். அதுதான் சிவம். புரியுதா? ஆரம்பத்தில் நம்பியவனுக்கு கசப்பு கொடுப்பான், நம்பாமல் தவறு செய்பவனுக்கு இனிப்பு கொடுப்பான். நீங்க எல்லாரும் என்ன நினைச்சுப்பீங்க, அவனுக்கு மட்டும் இனிப்பாக கிடைக்கிது எனக்கு கசப்பாக கிடைக்கிதுன்னு. உங்களுக்கு தெரியாது இறைவனோட கால்குலேஷன் என்னன்னு. போக 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 நீங்க ரூட்டு மாறிடாம நம்பிக்கிட்டே இருக்கும் போதுதான் கசப்பு என்பது மருந்து என்பது உங்களுக்கு புரிய வரும், இனிப்பு என்பது விஷம் என்பது தெரிய வரும். தப்பு பண்ணி பண்ணி அவன் விஷத்தை டேஸ்ட் பண்ணுவான் ஒரு கட்டத்துக்கு மேல. நீங்க நல்லது பண்ணி பண்ணி ஆரம்பத்துல கஷ்டமா இருந்தாலும் கசப்பாக இருந்தாலும் ஒரு கட்டத்திற்கு மேல் கசப்பு மருந்தாயிரும், தப்பிச்சிருவீங்க, நீங்க எஸ்கேப் ஆயிருவீங்க. அப்பதான் தெரியும் லாங் லைஃப். லாங் ரன் யார் ஓடுறாங்க? யார் கஷ்டங்களை அனுபவித்து அதை ஏற்றுக்கொண்டு வாழ ஆரம்பிக்கிறானோ அவன் டோட்டலாக எல்லாத்தையும் சால்வ் பண்ணி பாஸ் மார்க் எடுத்துருவான் கடைசியில். யார் ஆரம்பத்திலிருந்தே நான் சுகமாக இருக்கணும், நான் பயிற்சி பண்ணுறதே சுகமாக இருக்கிறதுக்கு தான், யாராவது பயிற்சி பண்ணீங்கன்னா ஒன்றும் கிடைக்காது. அப்போ எப்படி பயிற்சி பண்ணணும்? எதிர்பார்ப்பு இல்லாமல் பயிற்சி பண்ணணும். குறிப்பாக உங்களோட வாழ்க்கையில் எதை நீங்கள் விடாமல் பண்ணணும் அப்படின்னு வந்து கேட்டிங்கன்னா 100% நிச்சயமாக அன்னதானம் செய்ய வேண்டும். எந்த சூழ்நிலையிலையும் அன்னதானம் பண்ணணும். ஏன் அன்னதானம் பண்ணணும்? இங்கே எங்கெங்கே போய் அன்னதானம் பண்ணுறதுலாம் கேட்காதீங்க, இல்லைன்னா நாட்டை மாற்றிடுங்க. எனக்கு தேவை நீங்கள் அன்னதானம் பண்ணணும், அவ்வளோதான். அதுக்கு நாடு எப்படிங்க இப்படி இதெல்லாம் எனக்கு காரணம் சொல்லாதீங்க தயவு செஞ்சு. அன்னதானம் பண்ணுறதுக்கு என்ன பண்ணணுமோ அதை பண்ணுங்க. இல்லை யார் அன்னதானம் பண்ணுறாங்களோ அவங்களுக்கு பணம் அமைச்சு பண்ணுங்க. ஆனால் முடிஞ்ச அளவுக்கு உங்கள் கையால் நீங்கள் உங்கள் ஏரியாவில் அன்னதானம் பண்ணீங்கன்னா ரொம்ப ரொம்ப நல்லது. ஏன் அன்னதானம் பண்ணணும்? அப்போ தான் புரியும் நம்ம வேலை வெட்டியில் நம்மளே பிஸியாக எப்போ 24 மணி நேரமே நம்ம இருந்துக்கிட்டே இருக்கணும். வைங்க பிறருக்கு உதவ வேண்டும் என்ற நோக்கம் இருக்காது. எப்படி இருக்கும்? எவ்வளோ பெரிய கோடீஸ்வரனாக இருங்க, எவ்வளோ பெரிய பிஸ்னஸ் பண்ணுங்க, நீ எவ்வளோ பெரிய ஆளாக இருங்க, இறைவன் அதை பார்க்கலையே. அவர் எதை பார்க்குறாரு? உன் டைம்ல நீ சம்பாரிச்ச பணத்துல இன்னொருத்தனுக்கு உதவி பண்ணியா, இதைத்தானே பாக்குறாரு. எஸ்ஆர்னோ நீங்க பிஸியா இருக்கிறத மூலமா இறைவனுக்கு என்ன பிரயோஜனம்? இப்போ நீங்க ஒரு ஊருக்கு போறீங்க, ஒரு ஏரியாவுக்கு போறீங்க, உங்களை மாதிரியே ஒருத்தன் பேசுறான், அவன் மேல உங்களுடைய கவனம் போகுமா போகாதா? என்னங்க இப்படி பாக்குறீங்க, போகுமா போகாதாங்க? இறைவனும் அதே மாதிரிதான். எப்ப அவரோட பார்வை உங்க மேல திரும்பும்னா தரிகட்டு போகக்கூடிய மனமானது எப்போது பிறருக்கு உதவ வேண்டும், 4 பேர் நல்லா இருக்கணும்னு சொல்லி உதவி செய்ய ஆரம்பிக்கிறீங்களோ, யாரா நம்மள மாதிரியே ஒருத்தர் இருக்கிறான், அப்பதான் பாப்பார் உங்களை திரும்பி, அது வரைக்கும் பார்க்க மாட்டார். அதிகமாக தர்மம் செய்ய 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 இது மூலமா எனக்கு எது ரிட்டர்ன் கிடைச்சாலும் பரவாயில்ல, கிடைக்கலனாலும் பரவாயில்லன்ற உச்சகட்ட தன்மைக்கு போயிருவீங்க. அப்ப என்ன ஆகும்? ஒரு கட்டத்துக்கு மேல இறைவன் நீங்க கேட்காதையெல்லாம் உங்களுக்கு கொடுத்து அழகு பார்ப்பார். ஒரு கட்டத்துக்கு மேல உடனே எல்லாம் நடக்காது. உடனே நடக்குதுன்னா நீங்க என்ன பண்றீங்க? ஏதோ நான் நல்லது பண்றதே இன்னொன்று எதிர்பார்த்து பண்றீங்கன்னு அர்த்தம். அப்படி பண்ணக்கூடாது. இல்ல நான் இது பண்ணா எனக்கு அது கிடைக்கும்னு எதிர்பார்த்து பண்றதுக்கு பேர் எப்படி தர்மம் ஆகும்? அதுக்கு பேர் பிசினஸ் தானே. ஒரு கம்பெனியில வேலை பாக்குறீங்க, இல்ல பிசினஸ் பண்றீங்க, இல்ல முதலாளியா இருக்கீங்க, பக்கத்துல இருக்கிறவனுக்கு ஒரு ஐபோன் வாங்கி கொடுக்குறீங்கன்னு வச்சுக்கோங்க, இது தர்மமா?
உங்களுடைய நோக்கம் வந்து ஐபோன் வாங்கி கொடுத்தாதான் அவன் இன்னும் அடுத்த மாதம் ஃபுல்லாக உழைப்பான்ற நோக்கத்தோடு நீ வாங்கி கொடுக்குறீங்க. இப்போ இது தர்மமா? திஸ் இஸ் கால்டு பிஸ்னஸ். சம்மந்தமே இல்லை, ரோட்டில் போகிறீங்க, ஒரு ஒரு டாக்ஸியில் போயிட்டுருக்கீங்க, அந்த டாக்ஸி டிரைவரோட ஆசை என்னன்னு கேட்குறீங்க. அவன் வாழ்நாள் லட்சியமே ஐஃபோன் வாங்கணுன்றான். எந்த வித எதிர்பார்ப்புலாம் போய் ரோட்டில் நிப்பாட்டி வண்டி நிப்பாட்டுற இதுக்கெல்லாம் ஏன்டா வாழ்நாள் லட்சியமாக வச்சுருக்கேன்னு சொல்லி ஒரு கடைக்கு போய் 80,000 ஒரு ஐஃபோன் வித் ஏர் பார்ட்ஸோடு வாங்கி கொடுக்குறீங்க. இது தர்மமா? தர்மமா இல்லையா? இதுதான் தர்மம். ஏன் நோக்கம் இல்லை, ஏன் எதிர்பார்ப்பு இல்லை, அவன் யாரு தெரியவே தெரியாது. எதுக்கு வாங்கி கொடுக்குறீங்க? அந்த உயிர் நல்லா இருக்கட்டும், கண்டதுலலாம் உன்னோட நோக்கத்தை வைக்காத, ஏதாவது நல்லதில் நோக்கத்தை வை. ஐஃபோன்லாம் ஒரு மேட்டர் இல்லை, இதைவாடா உன் வாழ்நாள் லட்சியமாக நீ வச்சிருப்பன்றத சொல்லாமல் சொல்லி அவனுக்கு மாற்றி விடுறீங்க. இதுக்கு பேர் தான் தர்மம். பரம்பொருளின் கருணையினால உங்களுடைய இடைவிடாத அன்னதானத்திற்கு நீங்கள் அனுப்பப்பட்ட பணத்தின் மூலியமாக பல லட்சம் உயிர்களுக்கு இது நாள் வரைக்கும் வந்து சாப்பாடு கொடுத்துருக்கோம். ஸோ கொரோனாலேருந்து ஆரம்பித்து ஒரு நாள் கூட விடாமல் பல உயிர்களுக்கு வஸ்திர தானங்களாக இருக்கட்டும், படிக்க முடியாதவங்களுக்கு கல்வித்தொகை கட்ட முடிய விஷயங்களாக இருக்கட்டும், இல்லை ஸ்போர்ட்ஸ் ரீதியாக விளையாடக்கூடிய நல்ல மாணவர்களை அனுப்பி வைக்கக்கூடிய விஷயங்களாக இருக்கட்டும், அதை தொடர்ந்து வந்து பார்த்தீங்கன்னா ரெகுலராக மந்த்லி பேசிஸில் ஏழை குழந்தைகளுக்கு குரோசரிஸ் கொடுக்கறதாக இருக்கட்டும், இல்லை அவங்களுக்கு வந்து பார்த்தீங்கன்னா சேம் அவங்க விருப்பப்படுறவங்களுக்கு வீட்டு துணிமணிகள், வீட்டுக்கு தேவைப்படக்கூடிய மற்ற பொருட்கள் வாங்கி கொடுக்கறதாக இருக்கட்டும், எல்லா உதவிகளும் வந்து பார்த்தீங்கன்னா அவங்களோட உதவினால தான் போயிட்டுருக்கு. சாது சிதம்பர சுவாமிகள் வளநாட்டார் வந்து ஒரு வார்த்தை சொல்லுவார், பசித்தோர் முகம்பார் பரம்பொருள் அருள் கிட்டும் அப்படின்னு வந்து சொல்லுவார். வள்ளல் பெருமானும் ஜீவகாருண்யம் உள்ள சம்சாரிகளுக்கு எப்பேற்பட்ட சூழ்நிலையிலும் வந்து பார்த்தீங்கன்னா அவங்களோட லாபம் தடைபடாது, தொழில் பிரச்சனைகள் வந்து நிவர்த்தியாகும், அதை தொடர்ந்து வந்து வாழ்க்கையில் குடும்ப பிரச்சனைகள் விலகும், அதுபோக குழந்தை சம்பந்தமான பிரச்சனைகள் எதுவாக இருந்தாலும் வந்து இந்த அன்னதானத்திற்காக நீங்கள் செய்யக்கூடிய ஒவ்வொரு ரூபாயும் அது வந்து உங்களுக்கு நிச்சயமாக புண்ணியமாக வந்து சேரும், புண்ணியத்தை கடந்த நிலையில் முக்தி பாதைக்கும் அது நிச்சயமாக உங்களை வழிநடத்தும். அதனால் விருப்பப்படுறவங்க நம்மளுடைய பரம்பொருள் அறக்கட்டளையினுடைய சேரிட்டி ஆக்டிவிட்டீஸ்க்கு தங்களுடைய விருப்பப்படக்கூடிய நன்கொடையை கீழே உள்ள டிஸ்கிரிப்ஷனில் இருக்கக்கூடிய அக்கௌண்ட் நம்பருக்கு செலுத்தலாம். இதற்குண்டான அந்த அருளை சித்தர்கள் உங்களுக்கும் உங்கள் குடும்பத்தாருக்கும் வழங்க வேண்டுகிறேன். குருவின் பரிபூர்ண அருளாசிகள். குருகடாட்சம்.